சபதி சு மெ பிபி விஷ்ணு திசசி லு தி புனச்துஷ்டிவி வகன் பட்சி மருகதா அதுஷ்ட நீ நான் உன்ன பூஜை பண்ணுறேங்கிறதுக்காக எனக்கு இந்த பெரிய பெரிய பதம்லாம் கொடுத்துடாதேன்னர் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் கரோமி துவத் பூஜாம் நான் உனக்கு பூஜை பண்ணுறேன் உடனே சபதி பண்ணின உடனே சுகதோ மே ப பவ நீ எனக்கு சுகம் தர வேண்டும் எனக்கு நன்மை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மானந்த சுகத்தை மாத்திரம் கொடு சுகதோ அந்த இடத்துல உன்னுடைய சுகம் உன்னை அடையக்கூடிய சுகத்தை கொடு அப்படி இல்லாமல் நீ இந்த பூஜைக்கு பலன் தரேன் பலன்கிறதுக்கும் சுகம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சுகதோ மே எனக்கு சுகத்தை கொடுனர் அதுக்கு அடுத்த லைனில் சொன்னார் திசசி கலு தஸ்யாகா பலம் இதி நீ பாட்டுக்கு எனக்கு பலம் தருகிறேன்னு சொல்லி இந்த பூஜைக்கான பலத்தை தருகிறேன்னு சொல்லி தஸ்யாகா அந்த பூஜைக்கு பலம் இதி அதுக்கான பலத்தை தருகிறேன்னு சொல்லி திசசி கலு எனக்கு ஒருவேளை இஃப் யூ பெஸ்டவ் என் மீது சுமத்தி விட்டால் பலத்தை என் மீது சுமத்தி விட்டால் எந்த பலம் விதித்துவம் விஷ்ணுத்துவம் நான் ஏதோ பூஜை பண்ணினேங்கிறதுக்காக நீ எனக்கு வந்து விருஞ்சியாக இருக்கக்கூடிய பிரம்ம பதம் பிரம்மாவாக இருக்கிற பதத்தை உனக்கு தருகிறேன் இல்லை விஷ்ணுவாக இருக்கிற ஒரு பதத்தை தருகிறேன் எல்லாம் கொடுத்துறாத எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு என்ன வேணும்னா ஒன்னோட இருக்கிற சுகம் மாத்திரம் போதும் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டெசிக்னேஷன்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் போஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏன் அதெல்லாம் வேண்டான்னா காரணம் சொல்கிறார் நீ பாட்டிக்கு என்னை பிரம்மாவாக்கிட்டேன்னு வச்சுக்கோ நான் பிரம்மா வாக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அன்னம்மா மாறி ஒன்று தேர்டின்னு போகணும் நான் விஷ்ணுவா மாறிட்டேன்னா வராகமாகி ஒன்று தேர்டின் போகணும் அப்படி தேடினா கூட ஒன்றை நான் பார்க்க முடியாது அந்த வராகமும் பார்க்கவில்லை அந்த அன்னமும் பார்க்கவில்லை அப்படி தேடினா கூட நான் ஒன்றை பார்க்க முடியாது அதனால் அந்த மாதிரி தேர்டின் போகிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு அந்த பதம்லாம் வேண்டாம் எனக்கு அந்த டெசிக்னேஷன்லாம் வேண்டாம் எனக்கு அத்தாரிட்டி பெரிய போஸ்ட்டெல்லாம் வேண்டாம் நான் உன் காலடியில் கிடக்கணும் அது மாத்திரம் எனக்கு போரும் எனக்கு வேறு போஸ்டெல்லாம் நீ தந்துடாத இந்த பூஜைக்கு பலன் தராதே இந்த பூஜைக்கு சுகத்தை மாத்திரம் கொடு விதித்வம் விஷ்ணுத்வம் திசசி கலு தசியா பலம் இதி புனச்ச துவாம் திருஷ்டும் உன்னை மறுபடியும் பார்ப்பதற்காக திவி புவி அந்த வானத்தில் போய் தேடி இந்த புவியில் தேடி வகன் பக்ஷி மிருகதாம் பக்ஷியாக அந்த வானத்தில் தேடுவதோ அல்லது மிருகமாக மாறி இந்த புவியில் தேடுவதோ அப்படி தேடினாலும் அதிருஷ்ட்வா என்னால் பார்க்க முடியாது அந்த வராகம் போயெல்லாம் பார்க்க முடியாது அன்னம் போயெல்லாம் பார்க்க முடியாது அதனால் அது ரொம்ப துன்பமாக இருக்கும் தற்கேதம் அதனால் நீ என்ன பண்ணு அதை என்னால் பொறுத்துக்க முடியாது அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு துன்பத்தை தந்துவிட்டால் விருஞ்சி பதத்தையோ விஷ்ணு பதத்தையோ தந்துவிட்டால் அது எனக்கு மிகப்பெரிய கேதம் அந்த கேதத்தை என்னால் பொறுத்துக்க முடியாது கதம் இக சகே என்னால் எப்படிப்பா சகிச்சுக்க முடியும் அதனால் சங்கர விபோ நீ என்ன பண்ணி எனக்கு சுகம் கொடு சுகிறது என்ன உன்னோடு இருக்கிற சுகம் எனக்கு பெரிய பொசிஷன் வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா ரெக்கக்னிஷன் ஈவன் ஆஸ் அ டி வேண்டாம் ஆச்சாரியர் பல இடத்துல கேட்கக்கூடியது இதுதான் ஒரு ரெக்கக்னிஷன் ஆர் ஐடென்டிட்டி அந்த ஐடென்டிட்டி வேண்டாம் இப்போ நான் பூஜை பண்ணுறேன் அந்த பூஜைக்கு எனக்கு பலன்கள் வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் மை பூஜை இஸ் பீயிங் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் மை பூஜை இஸ் பீயிங் அப்ரூவ்ட் அண்ட் ஐ கெட் சம்திங் ஃபார் தட் எனக்கு அந்த பலன் வேண்டாம் என்னுடைய பூஜையை நீ பூஜைன்னு எடுத்துக்காத இது ஒரு ஐடென்டிட்டி இதனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டாம் எனக்கு என்ன வேணும்னா உன்னோடு இருக்கிற சுகம் வேணுமே தவிர அது எப்படி கிடச்சாலும் சரி இந்த பூஜைக்கு ஏதோ பெருசாக இதுக்கு ஒரு அப்ரூவல்லாம் கொடுத்து இந்த அப்ரூவலுக்கு நீ ஏதோ எனக்கு பெரிய பெரிய டெசிக்னேஷன்லாம் கொடுத்து விடாதே தனக்கு அந்த ஐடென்டிட்டி வேண்டாம் இந்த ஜீவனுக்கு என்ன வேணும்னா ஜீவன்கிற ஐடென்டிட்டி போகணும் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி தான் ஜீவனுங்கிற ஐடென்டிட்டி போய் இது பரமனோடு ஐக்கியப்பட வேண்டும் அதுதான் அத்வைத்தம் இது பரமனோடு ஐக்கியப்பட வேண்டும்னா இந்த ஜீவனுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இருக்கக்கூடாது இன்ஃபேக்ட் இது அத்வைதத்தில் மாத்திரம் இல்லை சைவத்திலையும் உண்டு வைஷ்ணவத்துலேயும் உண்டு ஐடென்டிட்டி இல்லாமல் தனியான ஐடென்டிட்டி இல்லாமல் அந்த தெய்வத்தினுடைய காலடியில் கிடப்பது அந்த திருப்பாதத்தில் கிடப்பது அப்போ அதுக்கு தனியான ஐடென்டிட்டி கிடையாது அதனுடைய அடிமை அவ்வளவுதானே தவிர அந்த காட்லினஸ்னுடைய அடிமை தானே தவிர இதுக்கு தனியான ஐடென்டிட்டிலாம் இல்லை நீ அந்த மாதிரி ஏதோ ஐடென்டிட்டி கொடுக்குறேன்னு துருவனுக்கு ஏதோ துருவ பதம் கொடுத்தியாமே அந்த மாதிரி எனக்கு பாட்டுக்கு பிரம்மாவாயிருப்ப நீ இத்தனை வருஷத்துக்கு பிரம்மாவாயிரு நீ இத்தனை வருஷத்துக்கு விஷ்ணுவாயிருன்னு நீ பாட்டுக்கு கொடுத்துட்டேன்னா என்னால் போய் அந்த மாதிரிலாம் ஒன்றை பார்க்க முடியாது எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படியெல்லாம் தந்து விடாதே விஷ்ணு பதம் விரிஞ்சி பதம் அப்படின்னு சொன்னால் ஏதோ விரிஞ்சியை விஷ்ணுவை கிண்டல் சொல்வதற்காக சொல்கிறார்னு அர்த்தம் இல்லை ஈவன் டு தேட் லெவல் எனக்கு வேண்டாம் விஷ்ணுவாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கூட இட் இஸ் அன் ஐடென்டிட்டி அந்த ஐடென்டிட்டி வேண்டாம் தனியாக எனக்குன்னு ஒரு அடையாளம் ஒரு அங்கீகாரம் வேண்டாம் அதை சொல்லிட்டு அடுத்தது கேட்டார் கதாவா கைலாசே, கனகமணி கைலாசி கனகமணிசேகணைவசன் ஷம்போர் அகிரே ஸ்ஃபுடகமூர்ஞலிபுட்ட அதுக்கப்புறம் கூப்பர் விபோ சாம்ப, ஈதி சாம்பரிவாஹிஇதன் விதாத்தூண்டன் க்ஷணம் இவ வினியமி சுகத அங்கே சுகம்னு கேட்டுட்டு எனக்கு விரிஞ்சி பதம் வேண்டாம்னு கேட்டாரா இல்லையா இப்போ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறார் எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா என்னவாக இருக்க வேண்டும் எனக்கு இந்த விஷ்ணு பதம் பூலோகத்தில் பெரிய பதவி இதெல்லாம் வேண்டாம் கைலாசத்தில் கைலாசே கனகமணி சௌதே நல்ல நவரத்னம் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க மேடை கனகமணி இது ரெண்டும் இருக்கக்கூடிய மேடை அந்த மேடையில் யார் இருப்பார்கள் அதை சொல்லலை டைரக்டா அந்த மேடையில் ஷம்போர் அக்ரே ஷம்புவாக இருக்கிற உனக்கு எதிரில் சக கணைர் வசன் கூட மற்ற கணங்களெல்லாம் இருக்க ஸ்புட்ட கடித்த மூர்தானஞ்சலி புட்டக என்னுடைய கைகளை அப்படி தலைக்கு மேலே கூப்பி அஞ்சலி ஹஸ்தம் செய்து கொண்டு நான் இருக்க வேண்டும் அது எப்போது எனக்கு கிடைக்கும் கதா வா அது எப்போ கிடைக்கும் அப்படி கிடைத்தால் என்ன நடக்கும்னர் விதாத்ருணாம் கல்பான் க்ஷணம் இவ வினேஷியாமி விதாத்ரு அப்படின்னா உயர்ந்த அந்தணர்கள் அப்படின்னு அர்த்தம் வழக்கமாக அந்த விதாத்ருங்கிறத பிரம்மாவுக்கு பயன்படுத்துவது விதாத்ருன்னா பிரம்மா அப்படின்னு சொல்லலாம் விதாத்ருநாம்னர் ஒரு பிரம்மா இல்லை நிறைய பிரம்மா ப்ளூரல் விதாத்ருநாம் கல்பான் கல்பகாலம்னு சொல்கிறோமே பிரம்மாவினுடைய கல்பகாலத்தை கூட க்ஷணம் இவ வினேஷியாமி எனக்கு மாத்திரம் அந்த கைலாசத்தில் வந்து ஷம்புவுக்கு முன்னால் நின்று அப்படி கையை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை கிடச்சா எல்லாம் அந்த மற்ற பூதகணங்கள் சிவகணங்கள்லாம் நிற்க நான் அப்படி கையை கூப்பி கொண்டு நிற்கக்கூடிய ஒரு அந்த பேர் கிடச்சா எத்தனை கல்பகாலமாக இருந்தாலும் அதை ஒரு க்ஷணம் போல நான் கழித்து விடுவேன் எனக்கு அது கிடச்சா போகும் எவ்வளவு கல்பகாலமாக இருந்தாலும் அது ஒரு க்ஷணமாக தோன்றும் வெறும் கல்பகாலம் இல்லை விதாத்ருணாம் கல்பான் ரெண்டுமே புளூரல்ல போட்டார் விதாத்ருணாம் கல்பான்னர் பிரம்ம கல்பம் அப்படிம்போம் கல்ப கல்பாந்திரம் அப்படிம்பார்கள் கல்ப அந்த பிரம்ம கல்பம்ங்கிறது எவ்வளவு பிரம்ம கல்பம் அப்படிங்கிறது எவ்வளவு பிரம்ம கல்பம்ங்கிறது பிரம்மாவினுடைய ஒரு டே டைம் ஒரு பகல் நேரம் எத்தனை பிரம்மாக்கள் இருக்கிறார்கள்னா சொல்ல முடியாது பிரம்மா இஸ் நாட் அ பர்மனண்ட் பொசிஷன் அது டென்யோர் தான் அதுவும் கூட டென்யோர் தான் எப்படி தேவேந்திரன் பொசிஷன் டென்யோரோ அதே தான் பிரம்மாவும் டென்யோர் சாதாரண ஒரு கணக்குப்படி பார்த்தா கலியுகம் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் பாகவதம் சொல்லக்கூடிய கணக்கில் கலியுகம் ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இயர்ஸ் திஸ் இஸ் தி துவாபர யுகம் யுகம் டைம்ஸ் திஸ் இஸ் தி சத்ய யுகம் புட் டுகெதர் ஆல் தீஸ் யுகா ஒன் சத்துர் யுகம் ஆர் ஒன் மகா யுகம் விச் மீன்ஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ பிளஸ் டூ பிளஸ் ஒன் ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இஸ் கலியுகம் டென் டைம்ஸ் கலியுகம் இஸ் ஒன் சதுர்யுகம் டென் டைம்ஸ் கலியுகம் அப்போ என்னாச்சு ஃபார்ட்டி த்ரீ லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் ரைட் அப்படியே வச்சுப்போம் இந்த மாதிரி ஆயிரம் சத்துர்யுகம் இஸ் பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது அதுதான் பிரம்ம கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவினுடைய இரவு பொழுது இன்னொரு ஆயிரம் சதுர்யுகம் இப்போ பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆயுள் காலம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஆயிரம் சதுர்யுகம் பகல் பொழுது ஆயிரம் சதுர்யுகம் இரவு பொழுது ஆச்சா இல்லையா அது ஒரு நாள் ஒரு டே ஒன் ஃபுல் டே ஒன் டே டைம் இந்த டேங்கிற வார்த்தை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கும் வரும் டுவெல் ஹவர்ஸுக்கும் வரும் டுவெல் பகல் நேரத்துக்கும் டே டைம் தான் இப்போ பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பகல் நேரம் ஆயிரம் இரவு நேரம் ஆயிரம் ரெண்டும் சேர்ந்து அவருடைய ஒரு நாள் அந்த ஒரு நாள் மாதிரி முந்நூற்றி அறுபது நாள் என்பது அவருடைய ஒரு ஆண்டு அதை போல நூறு ஆண்டுகள் பிரம்மாவினுடைய ஆயுள் காலம் அதுக்கப்புறம் பிரம்மாவினுடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போகும் வேற ஒரு பிரம்மா வந்துருவர் இதுதான் பிரம்மாவுக்கும் டென்யூர் இப்போ என்ன சொன்னார்னா குறைஞ்சபட்சம் அந்த பிரம்ம கல்பம் இருக்கே தௌசண்ட் சத்துர்யுகாஸ் அதை நான் ஒரு கணமாக கழித்து விடுவேன் க்ஷணப்பொழுதாக கழித்து விடுவேன் எனக்கு மாத்திரம் அந்த கைலாசத்தில் வந்து உன்னை பார்த்து அப்படியே நின்று அஞ்சலி ஹஸ்தம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தால் எனக்கு வித் விதாத்ருணாம் கல்பான் கஷணம் இவ வினேஷ்யாமி சுகதக ரொம்ப சுகமாக அதை ஒரு கணமாக கழித்து விடுவேன் ஒரே ஒரு கணமாக அதை கழித்து விடுவேன் பிரம்ம கல்பம் ஒரு கணமாக மாறிவிடும் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது கிடச்சிதுன்னா நேரம் அப்படியே பறந்து போயிடும் எது பிடிக்கலையோ அதோடு இருக்கோம்னு சொன்னால் கொஞ்ச நேரம் கூட ரொம்ப நீளமாக தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருத்தர் இருந்தார் ஹீ ப்ரப்பவுண்டட் த தியோரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவர் சொன்ன மாதிரியெல்லாம் சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் அது சிம்பிளாக புரிய வைக்க முடியல அவருடைய காலத்திலேயே அவரையே ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்லாம் சொன்னால் என் அகாடமிக் ஃபோராக அவரால் அவர் சொல்கிறத மற்றவர்களால் புரிஞ்சிக்க முடியல த பேர்ட் அண்ட் ரசல்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் இந்த தியோரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவருடைய ஸ்டைலில் எழுதினார் அதில் ஒரு அதுக்கு ஒரு புக்கே ஒரு சின்ன புக்கே எழுதினார் தி ஏபிசி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு பேர் அந்த புக்குக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அது பிரிண்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று சொல் இந்த ரிலேட்டிவிட்டியை எப்படி ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் டைம் இஸ் ரிலேட்டிவ் அதுதானே அதில் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி டைம் இஸ் ரிலேட்டிவ் காலம் என்பது நிலை இல்லாதது காலம் என்பது ரொம்ப ரிலேட்டிவ் அதை சொல்கிறதுக்கு அவர் சொல்லுவார் காதலியோடு இருக்கான்னு சொன்னால் ஒரு மணி நேரம் கூட ஒரு க்ஷணமாக ஓடிவிடும் பாட்டியோட இருக்கான்னு சொன்னால் ஒரு கூட ஒரு மணி நேரமாக நீண்டுவிடும் இப்போ கிட்டத்தட்ட ஆதிசங்கரர் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் போட்டார் நான் உன்னோட இருக்க போகிறேன்னு சொன்னால் எனக்கு நீ எவ்வளோ பிரம்ம கல்பம் வேணாலும் நாங்கள் இருக்கேன் பரவாயில்ல எத்தனை கல்பங்கள் கல்ப கல்பாந்திரங்கள் இருந்தால் கூட எனக்கு அது ஒரு க்ஷண நேரமாக ஓடிவிடும் நான் உன்னை கும்பிட்டு கொண்டிருந்தால் அது க்ஷண நேரமாக ஓடிவிடும் இதைத்தான் இன்னொருத்தர் வேற விதமாக சொன்னார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு சொன்னாரே எதுக்கு உன்னை கும்பிட்டு கொண்டே இருந்தால் அப்போ என்ன வடிவத்தில் நான் இருக்கேன்னு கூட கணக்கில்லை நான் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி ஆனால் உன்னை வணங்கிக்கொண்டே இருந்தால் அதனால தான் கைலாசத்தில் போய் கூட தலைக்கு மேலே கையை கூப்பி கொண்டு நான் நம்ம அதில் ஒரு லாஜிக் கேட்கலாம் கைலாசத்துக்கு போகும்போது இந்த வடிவத்தோடையே போக முடியுமா இந்த தேகத்தோடையே போக முடியுமான்னு அந்த லாஜிக்காக இல்லை அது எங்கிருந்தாலும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை கிடைக்கும் என்றால் கைலாசம்ங்கிறதே கூட அங்க கைலாசங்கிறதே இங்கே தான் இருக்கு இந்த கைலாசத்தில் நான் உன்னை வணங்கி கொண்டே இருக்க முடியும்னு சொன்னால் எத்தனை கல்ப கல்பாந்திரங்கள் இருந்தாலும் பரவாயில்லைப்பா அதெல்லாம் எனக்கு ஒரு நேரமாக ஓடிவிடும் உன்னையே கும்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும் அடியார்களை பற்றி சொல்லும்போது சேக்குடார் சொல்வர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா மரலின் ம நிறை விரலின் அன்பினர் அவர்களுக்கு வீடு பேர் கூட வேண்டாம் எனக்கு மோட்சம் வேண்டும் இந்த தேகத்தை விட்டு இந்த ஆன்மா வெளியேற வேண்டும் அது கூட வேண்டாம் உன்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அந்த உன்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற ஆசை தான் நான் வந்து கைலாசத்தில் உன்னை வணங்கி கொண்டே இருப்பேன்னு சொன்னால் எனக்கு அப்படி ஒரு பேர் கிடைக்கும்னு சொன்னால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் பிரம்மகல்பங்களை கூட நான் கடந்து விடுவேன் ஸ்தவைகை பிரமாதீன ஜய ஜெய வச்சோபிர் நியமினாம் கணானாம் கேளிபிர் மதகல மகோக்ஷய ககுதி ஸ்திதம் நீலகிரீவம் திரயனம் உமாஸ்லிஷ்டவுஷம் கதாத்ராம் பஷ்யேயம் கர திருத்த மிருகம் கண்ட பரசும் ஒன்றை நான் பார்க்கணும் நான் என்னவாக இருக்கேங்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐடென்டிட்டி மாறிக்கொண்டே போகிறது முதல்ல பார்த்த அந்த மூணு நாலு ஸ்லோகத்தில் மனசு இருந்தது மனசு கப்பியாக இருந்தது மனசு திருடனாக இருந்தது மனசு இருந்தது அதுக்கப்புறம் இப்போ மனது காணாமல் போய் நான் என்னவாக இருக்க வேண்டும் உன்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் இப்போ அந்த நான்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது வணங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் வணங்கி கொண்டே இருப்பது கூட நான் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு பக்கம் நான் பிரம்ம கல்பத்தை கூட போக்கிவிடுவேன் எப்போது கைக்கு மேலே அஞ்சலி ஹஸ்தத்தத்தோடு இருந்தால் இப்போ அடுத்தது என்னாச்சுன்னா இந்த என்டிட்டி போய் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த என்டிட்டி தான் இப்போ பிரதானமாக வருகிறது இந்த என்டிட்டி குறைஞ்சி போச்சு முந்தின ஸ்லோகத்தில் இந்த என்டிட்டி கையை கூப்பிக்கொண்டு நின்றுது இப்போ இந்த என்டிட்டி காணாமல் போகிறது எப்படி ஸ்தவைர் பிரம்மாதீனாம் ஜய ஜய வச்சோபிர் நியமினாம் கணானாம் ஜய ஜெய கோஷம் ஜய ஜெய வச்சனம் உனக்கு ஜெய ஜெய என்று சொல்லிக்கொண்டு யாரெல்லாம் பிரம்மாதீனாம் தேவர்கள் தேவர்களெல்லாம் நிற்கிறார்கள் நியமினாம் கணானாம் உன்னை வணங்கக்கூடிய கணங்கள் சிவகணங்கள் எல்லாம் நிற்கிறார்கள் இந்த பக்கத்தில் நியமினாம் ரொம்ப அழகான வார்த்தை அது நியமினா யாரு நியமி அப்படின்னா யாரை சொல்கிறது நியமத்தில் நிற்பவர் நியமி நியமம்னா என்ன நியமத்தில் நிற்பவர் நியமினா நியமம்னா என்ன எதை செஞ்சாலும் ஒரு நியமம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் யம நியமம் இன் அன் ஆர்டினரி சென்ஸ் ஆஃப் த வேர்ட் நியமம்னா ஒரு ப்ரொசீஜரலாக ஒரு முறைப்படி ஒரு நெறிப்படி செய்யக்கூடியது ஒரு பூஜை பண்ணினா பூஜைக்குன்னு நியமம் இருக்கிறது இதை செய்வதற்குன்னு ஒரு நியமம் இருக்கிறது இப்போ அதை அப்படி செய்யணும் அப்படின்னு வச்சுப்போம் நியமமாக செய்வது அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் அ சிஸ்டம் ஆஃப் டிசிப்ளின் இப்படி தான் பண்ணணும் இந்த இடத்துல இதை வைக்கணும் இந்த இடத்துல இதை வைக்கணும் இதுக்கு அடுத்தது இதை பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் இல்லைன்னா அந்த ஆர்டரில் வராது அது ஆர்டர் மாறி போயிடும் இப்போ இந்த டிசிப்ளின்ங்கிறது எப்போ வரும் டிசிப்ளின் வரணுன்னா அதுக்கு என்ன ப்ரீ ரிக்வஸ்ட் அதுதான் நியமம் ஒன்றை நியமமாக செய்வதுன்னா அந்த நியமமாக செய்வதற்கு ஒரு ப்ரீ ரிக்வஸ்ட் இருக்கணும் அந்த ப்ரீ ரிக்வஸ்ட்டுக்கு தான் நியமம்னு பேர் நான் ஒன்றை சரியாக செய்ய வேண்டும் இங்கே நடந்து வரும்போது இந்த இடத்துல இந்த வழியில் இப்படி தான் நடந்து வரணும் அப்படின்னா இட் இஸ் அ மேட்ரு ஆஃப் டிசிப்ளின் பட் திஸ் மேட்ரு ஆஃப் டிசிப்ளின் வில் கெட் இம்ப்ளிமெண்டட் ஒன்லி வென் த மைண்ட் இஸ் ரெஸ்ட்ரெயின்ட் அண்ட் கண்ட்ரோல்டு மனசு கண்ட்ரோல் ஆகலைன்னா அந்த டிசிப்ளின் வராது இப்போது ஒரு நாலு குழந்தைகளை விடுறோன்னு வச்சுப்போம் இந்த படியில் நீ இறங்கி வரும்போது கரெக்டாக தான் போகணும்னா மூணு குழந்தை கரெக்டாக வரும் ஒன்று அப்படி ஓடும் என்ன அந்த மைண்ட் கண்ட்ரோல் ஆகலை யாருக்கு மனம் கண்ட்ரோல் ஆகலையோ அவர்களுக்கு டிசிப்ளினும் வராது இந்த மனசு ரெஸ்ட்ரெயின்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நியமின்னு பேர் நியமத்தில் நிற்பவர்கள் நியமிக்கள் நியமிக்கள் யார்னு கேட்டால் ரிஷிகள் முனிவர்கள் ஏன்னா தேவர் கண்ட்ரோல்டு அவர்களுடைய மனசு கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடியவர்கள் நியமிகள் அந்த நியமினாம் பிரம்மா ஜெய ஜெய வச்சோபர் நியமினாம் கணானாம் அவர்களெல்லாம் உன்னை பார்த்து ஜெயகோஷம் சொல்ல அந்த சமயத்தில் அழகான ஒரு காளை அந்த கணங்களெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக இல்லை இந்த சிவகணங்கள்லாம் கொஞ்சம் விளையாட்டுன்னா கொஞ்சம் தே ஆர் டூயிங் அந்த ஒரு வேர்ஷிப்பை கூட ரொம்ப சாதாரணமாக அநாயசமாக செய்கிறார்கள் கணானாம் கேலிபிர் அந்த சமயத்தில் ரொம்ப அழகாக மத கல ஒரு அழகான காளை நல்ல அந்த அதனுடைய அந்த கழுத்து அந்த நுதல் அப்படின்னு சொல்லுவோமே அந்த பகுதி அப்படி மேலே தூக்கி இருக்கக்கூடிய ஒரு அழகான காளை அந்த காளையினுடைய ககுதி அதனுடைய கழுத்தில் ஸ்திதம் அந்த காளையினுடைய கழுத்தில் அமர்ந்து கொண்டு நீலக்ரீவம் நீல தொண்டை கொண்டவனாக திருநயனம் மூன்று கண்கள் கொண்டவனாக உமாஸ்லிஷ்ட வபுஷம் உமாதேவியை ஆலிங்கனம் உம ஆஸ்லிஷ்ட அது உமாஸ்லிஷ்டன்னு சேர்ந்துடும் உமாதேவியை ஆலிங்கனம் செய்து கொண்ட வப்புஷம் அந்த சரீரம் கொண்டவனாக கையில் திருத மிருகம் கண்ட பரசு அந்த கோடரி கோடரி இருக்கே பரசு இருக்கே அந்த மழுவை கையில் வைத்துக்கொண்டு மானை கையில் மிருகம் கையில் மிருகத்தையும் மானையும் பரசுவையும் கையில் வைத்து கொண்டு நீலகிரீவம் கொண்டவனாக அந்த காளை மீது விடையேறியாக நீ அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த கோலத்தை கதா துவாம் பஷ்யேயம் எப்போது நான் அந்த வடிவத்தை பார்க்கப் போகிறேன் அந்த வடிவத்தை எப்போது பார்க்க போகிறேன் இப்போ என்னாச்சு இந்த என்டிடி பார்க்கறதுக்காக அங்கே போய் கையை கூப்பி இருக்கிற இந்த என்டிட்டி மறைஞ்சு போய் இப்போ அந்த என்டிட்டி உன்னை இந்த வடிவத்தில் நான் எப்போது பார்க்க போகிறேன் விடையேரியாக நீலகண்டனாக அந்த காளை மீது ஏறி அமர்ந்து கொண்டு உமாதேவியை ஆலிங்கனம் செய்து கொண்ட திருக்கோலத்தில் ஒரு கையில் மானும் இன்னொரு கையில் மழுவும் ஏந்தியவனாக நான் எப்போது உன்னை காணப்போகிறேன் அப்படி காண்பதுதான் இந்த பிறவியின் நோக்கம் என்னுடைய நோக்கம் நான் எப்போது உன்னை அப்படி காணப்போகிறேன் அப்படியே கட்டுன் வரார் அப்படி பார்ப்பது மாத்திரமில்லை அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறார் அப்போ தான் மெல்ல 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 தன்னை குறைத்து கொண்டே அந்த தான் நான் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் குறைஞ்சு போய் அப்படியே பகவான்கிட்ட ஐக்கியப்படுகிறாருங்கிறத பார்க்கலாம் கதாவா துவாம் திருஷ்டுவா எப்போது நான் பார்க்க போகிறேன் கிரீஷ கிரீஷன் மலைக்கு அதிபதியாக இருப்பவனே கதாவா துவாம் திருஷ்டுவா தவ பவ்யாங்க்ரி யுகலம் உன்னுடைய அந்த திருப்பாதங்கள் இருக்கே அந்த திருப்பாதங்கள் ரெண்டையும் பவ்ய அங்க்ரி யுகலம் யுகலம்னு சொன்னாலே ரெண்டுன்னு அர்த்தம் ரெண்டையும் கிரகித்வா என்னோட கைகளால் பற்றி கொண்டு உன்னுடைய அந்த பாதங்களை ஹஸ்தாபியாம் கிரகீத்வா இந்த கைகளை வைத்து உன்னுடைய கால்களை பற்றி கொண்டு ஷிரசி நயனே வக்ஷசி வகன என்னுடைய சிரசிலேயும் உன்னுடைய பாதத்தை வைத்து என்னுடைய கண்களிலேயும் உன்னுடைய பாதத்தை வைத்து என்னுடைய வக்ஷம் என்னுடைய மார்பிலேயும் உன்னுடைய பாதத்தை வைத்து சிரசி நயனே வக்ஷசி வகன சமலுஷிய அகிராய ஸ்புட ஜலஜா பரிமளான் அலபியம் பிரம்மாத்தைர்முத்தம் அனுபவிஷ்மிதே பிரம்மாதிதேவர்களுக்கு கூட கிடைக்காத பிரம்மாத்யார் அலபியம் அவர்களுக்கு கூட லபிக்காத லபித்தல்ன கிடைத்தல் அலப்யாம் அவர்களுக்கு கூட கிடைக்காத பிரம்மாவுக்கும் பிரம்மாதி தேவர்களுக்கும் கூட கிடைக்காத அந்த முதம் அந்த சந்தோஷம் இருக்கா இல்லையா அந்த சந்தோஷத்தை நான் என்னுடைய ஹிரதயத்தில் எப்போதுபா அனுபவிக்கப் போகிறேன் எப்படின்னா உன்னுடைய அந்த திருவடி தாமரையை எடுத்து என் கையால் பிடிச்சிண்டு அங்கிரி யுகலம் ஹஸ்தாபியாம் கிரகித்வா அதை அப்படியே என்னுடைய தலையில் வச்சு என்னுடைய மார்பில் வச்சு என்னுடைய கண்ணுக்குள்ளேயே வச்சு சமாலுஷ அக்ராய அது அப்படியே அந்த அந்த கந்தம் இருக்கே அந்த வாசனை இருக்கே அதை அப்படியே கையில் பிடித்து கொண்டு அந்த திருவடி தாமரையின் வாசனையை ஸ்புட்ட ஜலஜ கந்தான் அந்த திருவடி தாமரையின் வாசனையை அந்த பரிமள கந்தத்தை நான் எப்போது அனுபவிக்கப் போகிறேன் கண்ணால் பார்க்கறதுலேருந்து அப்படியே எல்லா புலன்களும் அதை அனுபவிக்க வேண்டும் கண்ணால் பார்க்கறது மாத்தம் இல்லை நான் எப்போ பார்க்க போகிறேன் முதல்ல டிஸ்கிரிப்ஷன் எப்படி வந்தது விடையேறியாக நீ அந்த காளை மாட்டினுடைய கழுத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோலம்னர் அது கண்ணால் பார்க்கறது இப்போது கையால் தொடற கையால் தொடும்போது என்ன உன்னுடைய திருவடி தாமரைகளை கையால் தொடு அப்படின்னா இந்த புலனுக்கும் அது அந்த கந்தத்தை நான் என்னுடைய நாசியில் நுகரப்போகிறேன் கண்ணால் பார்க்கறது வந்துடுறது அந்த கந்தத்தை நான் நுகரப்போகிறேன் அதை எடுத்து அப்படியே கண்ணுக்குள்ளே வைத்துக்கொள்ள போகிறேன் கண்ணுக்குள்ளே கொண்டு போய் காலை வைக்க முடியுமாண்ணா அந்த காலை தூக்கி அப்படியே தலையில் வச்சுக்கலாம் மார்பில் வச்சுக்கலாம் கண்ணுக்குள்ளே வைக்க முடியுமாண்ணா எல்லா புலன்களும் ஒன்றாக சேர்ந்து அப்படியே அந்த புலன்கள்லாம் தனித்தனியாக இருக்கிற தன்மை மாறி மொத்தமாக நீ என்னுடைய கண்ணுக்குள்ளே அப்படியே நின்றுவிட வேண்டும்னா உள்ளுக்குள்ளே நீ அப்படியே எனக்குள் இறங்கிவிட வேண்டும் நான் உன்னில் கலந்துவிட வேண்டும் திருமூலர் செல்வர் கண்ணால் பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்னு சொல்லப்போனால் இப்போ எப்படி இந்த உடையான் உடைமை அப்படிங்கிறத பார்த்தோமா அந்த மாதிரி வைஷ்ணவ கிரந்தங்களில் ஒரு ஈக்வேஷன் சொல்லுவார்கள் அது சைவ கிரந்தங்கள்லேயும் உண்டு ஆனால் அங்கே அது ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்கு வியாக்கியானம் இருக்கிறதுனால அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காது ஆனால் அதே தான் ரெண்டு இடத்துலையும் அதே சிம்பாலிசம் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ணை பற்றி சொல்லியிருந்தால் கண் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தால் அது ஞானத்தை உணர்த்துகிறது பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கண் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது ஞானத்தை உணர்த்துகிறது என்ன காரணம்னா இந்த கண்ணால் பார்க்கறது இல்லை அகக்கண்ணால் கண்டு ஞான தெளிவு பெறுதல் அதனால் கண்ணுங்கிறது வந்தாலே சிம்பாலிக்காக இட் வில் இண்டிகேட் ஞானம் அதனால தான் கண்ணால் கண்ணுக்குள்ளே வைத்துனர் கண்ணுக்குள்ளே கொண்டு போய் உன்னுடைய திருவடியை வைக்கிறேன் ஸ்புட்ட ஜலஜ கந்தான் பரிமளான் அந்த கந்தத்தை அந்த பரிமள கந்தத்தை என்னுடைய நாசிக்குள் நுகர்கிறேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அதை நுகர்கிறேன் அதை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை கண்ணுக்குள் வைக்கிறேன்னார் திருப்பானாழ்வார்னு ஆழ்வார்களில் ஒருத்தர் திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் சாதாரணமாக போல் அந்த கதை இப்போ வேண்டாம் அந்த சம்பவம் ஏன்னால் கொஞ்சம் கால அவகாசம் கிடைக்காது அவராக போகலை முதல்ல அவராக போகாமல் திருச்சி இருந்தே மானசீகமாக அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதரை சேவித்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் இறைவன் சித்தம் லோகசாரங்கருடைய தோளில் ஏறி இவரை வர சொல்லி இவர் அங்கே போனார் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிசிக்கலாக இந்த உடம்பில் இருக்கிற கண்ணால் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறார் ஃபார் த டைம் அது வரைக்கும் அவர் இந்த பிசிக்கல் கண்ணால் சேவிச்சது பாட ஆரம்பிச்சார் அந்த பாதத்தை பார்த்துட்டு அந்த பாதத்திலேருந்து பாதாதி கேசம் பாட ஆரம்பித்தார் அமலன் ஆதிப்பிரான் அப்படின்லாம் ஆரம்பிச்சார் கமலபாதம் என் கண்ணினுள் உள்ளான ஒக்கின்றனவேனர் அந்த கமல பாதம் அங்கே இருக்கிற கமலபாதம் இருக்கே அது என் கண்ணுக்குள்ளே ஏற்கனவே இருக்கே அது மாதிரி இருக்குது என் கண்ணினுள் உள்ளன ஒக்கின்றனவே இப்போ கண்ணினுள் உள்ளதை எப்படி ஒக்கின்றதுன்னா ஏற்கனவே கண்ணுக்குள்ளே இருக்குன்னா இவர் தான் போய் பார்க்கலையே அப்போ இந்த கண்ணால் பார்க்கறது இல்லை மானசீகமாக பார்த்து 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 அந்த மனம் அகக்கண்ணால் கண்டு 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 அதை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய தன்மை அதுதான் அந்த ஞானத்தை தான் கண் திருமூலர் ஒரு இடத்துல சொல்லுவார் இந்த கண்ணால் தான் பெரிய விஷயம் நினைக்கிறீர்களா முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அப்போ அந்த அகக்கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சி இருக்கே நான் இந்த கண்ணால் பார்க்கறது மாத்திரமில்லை உன் பாதத்தை அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே வச்சுடணும் நீங்கள் நினச்சி பாருங்களே ரொம்ப பிடித்தவர்கள் நெருக்கமானவர்கள் ஒரு ஒரு வருஷம் எங்கேயோ வெளிநாடு போயிட்டார்கள் அம்மா மகன் வெளிநாடு போயிட்டான் வரத்துக்கு ஒரு வருஷம் வரல வரேன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் வரல அம்மா இப்போ முடியாதுமா இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தாமா வருவேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அந்த அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா கண்ணை மூடினா அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான் கண்ணை மூடினா கண்ணுக்குள்ளேயே நிற்பான் அப்போது வெளியில் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வடிவம் அந்த வடிவம் என் கண்ணுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து உன்னுடைய அந்த திருவடிகளை வைத்துவிட வேண்டும் அந்த திருவடிகளை வைக்கிறது மாத்திரமில்லை இந்த புலன்கள்லாம் இருக்கே அதெல்லாம் உன்னை மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டார் பாருங்கள் முதல்ல எங்கே ஆரம்பிச்சது தேகத்தில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மனசு அந்த மனசு இப்போ காணாமல் போய் அங்கே போய் நின்று ஏதோ கையை கூப்பி எது கையை கூப்பிட்டுன்னு தெரியாது எந்த வடிவம் அதுக்கப்புறம் மனோ நாசமாகி நிரபராதியாக இருப்பது என்னான்னு கேட்டால் அந்த ஆன்மா அந்த ஆன்மா போய் அங்கே ஏதோ சூஷ்மமாக அப்படி கையை கூப்பி நின்னது அதுக்கப்புறம் இந்த கையக்கோப்பினை இந்த வடிவம் பெருசு இல்லை அங்கே இருக்கிற உன்னுடைய வடிவத்தை நான் எப்போது பார்ப்பேன் இப்போ என்ன ஆயிடுத்து மெல்ல 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 இதனுடைய ஓரொரு புலனும் டிசின்டெகிரேட் ஆக சர்ச் இப்போ இந்த தேகத்தில் புலன்கள் புலன்கள் வழியாக நாம் அனுபவிப்பதுன்னா இப்போ தேகம் போய் புலன்கள் போய் வெறும் அனுபவம் மாத்திரம் இருக்கு அந்த அனுபவத்துக்கு ஏதாவது வடிவம் கொடுக்க முடியுமான்னா இல்லை அதனால தான் சொன்னார் முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதையே நான் ஹிருதயத்தில் அப்படியே அனுபவிக்க வேண்டும் எதை அனுபவிக்க வேண்டும் பிரம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் கூட லபிக்காத அந்த இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் ஏன் பிரம்மான்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருன்னா பிரம்மா சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டின்னு வரும்போது தான் இந்த பஞ்சபூதம் இதெல்லாம் வந்து சேர்றது இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் இல்லாத அந்த அனுபவம் அனுபவத்துக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் உண்டா அனுபவத்துக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டா சி எம் ஜோட் அப்படின்னு ஒரு ஆத்தர் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் தி எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் நெவர் பி எக்ஸ்பிளைன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வார்த்தைகளாலெல்லாம் நான் சொல்ல முடியாது தான் இப்படித்தான் இப்படித்தான்னு சொல்ல முடியாது நான் என்னுடைய ஹிருதயத்தில் அனுபவிக்கிறேன் எப்போது நான் அனுபவிக்கப் போகிறேன் கதாவா ஹிருதையே அனுபவிஷ்யாமி முதம் நான் எப்போதுப்பா அனுபவிக்கப் போகிறேன் அப்படின்னு கேட்டார் அதே மாதிரி நான் உனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னார் இப்போ திருப்பியும் அந்த மனசுக்கிட்ட வரார் ஏன் வராருங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சூட்ச்மம் நான் உனக்கு என்ன கொடுப்பேன் உனக்கு ஏதோ கொடுக்கணும் போல தோன்றது என்ன கொடுப்பேன் கரஸ்தே ஹேமாத்ரி உன் கையில் என்ன இருக்குன்னா மேரு மலையே இருக்குது அதைத்தானே வில்லா வளைச்சி பிடிச்சின்னு இருக்க கரஸ்தே ஹேமாத்ரௌ நிகடஸ்தே தனபதௌ தனபதி இருக்கானே குபேரன் அவன் எங்கே நிற்கிறான்னா உன் பக்கத்தில் வந்து நிற்கிறான் சரி உனக்கு எதாவது மலை மாதிரி எதாவது கொடுக்கலாம்னா நீயே கையில் மலையை வச்சுட்டுருக்க உனக்கு ஏதாவது காசு எங்கிட்ட இருக்கிறது என்ன ஒரு சின்ன காசு தான் இருக்கும் கரன்சி நோட்டெல்லாம் கூட இருக்காது அந்த காசை கொடுக்கலாம்னு பார்த்தா தனபதியாக இருக்கிற குபேரன் உன் பக்கத்தில் நிற்கிறான் ஸ்வர்பூஜாம் கிரகஸ்தே கிரகஸ்தே ஸ்வர்பூஜாம் இந்த கல்பக விருக்ஷம்னு ஒன்று இருக்கே அது உன் வீட்டில் தான் இருக்குது அது மாத்திரமா உன் வீட்டில் இருக்குது கிரகஸ்தே ஸ்வர்பூஜாம் அமர சுரபி சிந்தாமணி கணே உன் வீட்டில் காமதேனு இருக்குது அமர சுரபி காமதேனு பசு உன் வீட்டில் இருக்குது சுரபி பசு தானே அதுக்கு பேர் சுரபி தானே அந்த தேவலோகத்து சுரபி உன் வீட்டில் இருக்குது கல்பக விருஷம் உன் வீட்டில் இருக்குது சிந்தாமணி கணம் உன்னுடைய வீட்டில் இருக்குது இந்த சிந்தாமணி கல்லுங்கிறது ஒரே ஒரு சின்ன கல் இருந்தால் கூட போகிறோம் ஒரு சின்ன கல்லை இங்கே வச்சுட்டு அதுக்கு முன்னால் வந்து அவரவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொன்னால் அது கொடுத்துடும் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அது பூமியில் இல்லை ஒரே ஒரு சின்ன கல் இருந்தால் கூட கேட்டதெல்லாம் கொடுத்துரும் இப்போ எவ்வளவு கல் இருக்கான் அந்த மாதிரி சிந்தாமணி கணம் ஒன்றும் இல்லை சிந்தாமணி கூட்டமே இருக்குது எங்கே அங்கே சிந்தாமணி பவனம் தானே அது அந்த உன்னுடைய இல்லத்தில் இதெல்லாம் இருக்குது ஷிரஸ்தே சீதாம் சௌ சரி உனக்கு ஏதாவது கொஞ்சம் குளுமையை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா நீ ஏதாவது கொஞ்சம் அப்படியே கோபமாக இருக்க போகிறேன் இல்லை ரொம்ப பேனிக்காக இப்போ சில பேர் படபடப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் வேண்டாம் பக்கத்தில் போய் உட்காந்து ரெண்டு ஆறுதல் வார்த்தை சொன்னால் தேவில் அவர்களுடைய படபடப்பு குறையும் ஜஸ்ட் கிவ் தேம் சம் கம்பெனி கிவ் தேம் சம் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்னு சொல்கிற இல்லையா உனக்கு அதெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா அதை கூட கொடுக்க முடியாது உன்னோட தலையில் தான் அப்படியே நிலாவை வச்சுருக்கேன் சிரஸ்தே சீதாம்சௌ அதனால உனக்கு நான் ஆசுவாசம்லாம் சொல்ல முடியாது உனக்கு என்ன தான் கொடுக்கறது சரணயுகலஸ்தே அகில சுபே உன் காலடியில் தான் அகிலமே இருக்குது அப்போ நான் உனக்கு என்ன தான் கொடுக்கறது கம் அர்த்தம் தாஸ்யேகம் நான் உனக்கு என்ன பொருளை நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய சரணார விந்தங்களில் அத்தனையும் இருக்குது அகில சுப இதை இப்படியும் பார்க்கலாம் அகிலமே இருக்குதுன்னு பார்க்கலாம் அனைத்து சுப விஷயங்களும் அனைத்து மங்களங்களும் உன்னுடைய காலடியில் இருக்குது உன் வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது உன்னோட தலையில் குளிர்ச்சி இருக்குது உன் பக்கத்திலையே குபேரன் நிற்கிறான் உன் கையில் மலையெல்லாம் இருக்குது அப்போ நான் என்ன தான் கொடுக்கறது உனக்குன்னு பார்த்தேன் ஒன்றை கொடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேன் கம் அர்த்தம் தாசேகம் எந்த பொருளை அர்த்தம்ங்கிறது இந்த இடத்துல எந்த பொருள் அர்த்தமும் பொருளும் ஒன்று தானே புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறச்சே தர்மம் அர்த்தம் தானே அதுதானே பொருள் அறம் பொருள் எந்த பொருளை உனக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன் எதை கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் தெரியுமா பவத் அர்த்தம் மம மனக என்னோட மனசை உனக்கு கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அங்கே சொன்னார் என் மனசை எடுத்துக்கோ என் மனம்ங்கிற திருடனை நீ எடுத்துக்கோ தஸ்கரான பத்தியினர் இப்போது என் மனசையே உனக்கு கொடுத்துடுறேன்னா எனக்கு மனசுன்னு ஒன்று வேண்டாம் அந்த மனசு இருப்பதனால்தான் எனக்கு சிக்கல் அந்த மனசை உன் காலடியில் போட்டுடுறேன் என் மனம் நாசம் அடைந்து விட வேண்டும் இந்த மனசு தான் மனுஷனுடைய பலம் இந்த மனசு தான் மனுஷனுடைய பலவீனம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சினிமா பாட்டு வருமே துன்பம் யாவையும் மனதினால் வரும் ஏதோ அந்த மாதிரி ஒன்று வரும் வாழ்க்கையில் துன்பம் எல்லாம் மனசுனால் வரக்கூடியது இது கிடைக்கலையே அப்படின்னு வரக்கூடிய ஏக்கம் ஐயோ அவர்கிட்ட அது இருக்கே எனக்கு இல்லையே எல்லாமே மனசு தானே மனசில் தான் இன்பம் மனசில் தான் துன்பம் சரி மனசில் இன்பம் அதனால் மனசு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா இன்பம்னு நினைக்கிற விஷயங்கள்லேயே பலவீனம் வந்து அந்த பலவீனம் கிடைக்கலேங்கிறதுனாலேயே இன்னமும் துன்பம் அதிகப்படும் எது மேலே ரொம்ப பிடிமானம் வைக்கிறோமோ அது கிடைக்கலைன்னா பெரிய துன்பம் எதுக்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் முழுசாக ஃபுல்ஃபில் ஆகலைன்னா பெரிய துன்பம் அதனால்தான் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் மனசு தான் ஆசைப்படும் எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்படும் எனக்கு இது வேணும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு முதல்ல வெறுமன பிடிப்பு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் எனக்கு இது வேணும் அப்புறம் இது இல்லை இதை விட ஹையர் குவாலிட்டி வேணும் இல்லை இதை விட ஹையர் எக்ஸ்பென்சிவாக வேணும் இப்படி போக 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 அது கிடைக்காத போது மனசு மிகப்பெரிய துன்பத்தில் கொண்டு போய்விடும் மனம்தான் பலம் அந்த மனம்தான் பலவீனம் அதனால தான் மனசில் ஆரம்பித்து அந்த மனசையே உங்ககிட்ட கொடுத்துடுறேன்ப்பா எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என் மனசை கொண்டு வந்து உங்ககிட்ட போட்டுடுறேன் இதை ரொம்ப சாதாரணமாக பார்த்தா அந்த ஹையர் லெவல் ஆஃப் ஃபிலசாஃபிக்கல் லெவல் அப்படிங்கிற அந்த லெவலுக்குள்ளே போகாமல் பார்த்தா கூட மனசில் தானே அன்பு நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும் உன்கிட்ட இல்லாத எந்த பொருளையும் நான் தர முடியும் உனக்கு ஏதோ நான் நைவேத்தியம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான் கொண்டு வந்து இதை போடுறேன் அதை போடுறேன் நான் உங்ககிட்ட இல்லாததையாக நான் கொடுக்க போகிறேன் அவர்கிட்ட இல்லாத எதை கொடுக்க போகிறோம் அவர் கொடுத்ததையே அவர்கிட்ட திருப்பி கொண்டு போய் ஏதோ கொடுக்குறா மாதிரி அதை பாவம் அவரும் கேட்டு வாங்கிண்டு ஒன்றும் சொல்லாமல் வாங்கிண்டு ஏதோ நாம் கொடுத்ததுக்கு அவர் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் பற்றியா அப்படின்னு சொல்லி நத்திங் இஸ் ஃப்ரம் அஸ் நீ கொடுக்காத எதை நான் உனக்கு தர முடியும் இல்லை நான் உனக்கு கொடுக்கறதுனால உனக்கு என்ன ஏதாவது ஒரு குறை அங்கே ஆக போகிறதா நான் கொடுக்கறதுனால ஒசரப்போறியன்னா இல்லை அப்போ நான் எதை கொடுக்க முடியும் என்கிட்ட இருக்கிற அன்பு ஒன்றைத்தான் தான் கொடுக்க முடியும் அந்த அன்பு மனசில் இருக்குது என் மனத்திலிருந்து வரக்கூடிய அன்பை தருகிறேன் இந்த மனத்தையே முழுமையாக தந்து விடுகிறேன் இது ஒன்றை நான் உனக்கு தர முடியும் பவத் அர்த்தம் பவத்து மம மனக என்னுடைய மனசையே உனக்கு தந்து விடுகிறேன் உனக்காக தந்து விடுகிறேன் என் மனசை உனக்காக தந்து விடுகிறேன் என் மனசை ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்டு அந்த மனசையே பகவானிடத்தில் தருகிறார் அப்படி மனசை பகவானிடத்தில் கொடுத்து விட்டால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போகிறார் ஷாரூபியம் சாமீபியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் அப்படின்னு ஒரு நாலு நிலைகள் உண்டு அந்த நாலு நிலைகள் இந்த மனசு அவர்கிட்ட கொடுத்துட்டா கிடைக்கும் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக போகிறார் அந்த ஸ்லோகம் தொடர்ந்து வரக்கூடிய ஸ்லோகங்களை நாளை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி அந்த பரம்பொருளின் பேர் அருள் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் ஆச்சாரியரின் அருள் அந்த குரு திருவருளை பெற்று கொடுக்கும் எனவே ஆச்சாரியரின் அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் நன்றி